ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். வணக்கங்க, உங்கள் சுரேஷ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய வெல்விஷர்ஸ், பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில். என்ன கேள்வி அப்படின்னா, ரெண்டு விதமான கேள்விக்கு இன்றைக்கி ஆன்சர் பண்ணலாங்க. ஒன்று, பிஇக்கும் பிடெக்குக்கும் என்ன வித்தியாசம், அதாவது சார் பிஇ கம்ப்யூட்டர்ஸ் படிக்கிறதுக்கும் பிடெக் கம்ப்யூட்டர்ஸ் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், அல்லது பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கான பதிலையும் இன்னொன்று, இப்போ கம்யூனல் ரேங்க் வந்திருக்குங்க, எல்லாருக்குமே வந்து இப்போ ரேங்கிங் போட்டு ரேங்கிங் எல்லாருக்கும் அமைச்சிருக்கிறாங்க. சார் எனக்கு இந்த ரேங்க் வந்திருக்கு, கம்யூனிட்டி ரேங்க் இந்த ரேங்க், எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எனக்கு இந்த ரேங்க் வந்திருக்கு, நான் இந்த கம்யூனிட்டியில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க சார், அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு, எனக்கு எது பண்ணுறது, நான் வந்து கம்யூனிட்டி ரேங்கை வச்சு பார்க்குறதா அல்லது வந்து ஓப்பன் ஜென்ரல் ரேங்கிங் வச்சு பார்க்குறதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டுக்கும் ஒரு விளக்கமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, பிஇக்கும் பிடெக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேங்க. சிம்பிளுங்க, புரியற மாதிரி கொஞ்சம் ஜோவியலாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து குப்புசாமி அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கு பேர் பிஇ, அதே குப்புசாமியை குப்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா பிடெக், அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். இது வந்து ஒரு ஃபேஷன், அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமா அப்படின்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நார்மலாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க கொடுக்குற டிகிரிஸை வந்து டெக் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுவே வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் பிஇக்கும் பிடெக்குக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஃபேஷனபிள் நேம், அவ்வளோதான். பிஇக்கும் பிடெக்குக்கும் உள்ள வித்தியாசம் பெரும்பாலும் இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பிடெக் பிடெக்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் குறிப்பாக அண்ணன்ஸில் பார்த்தீங்கன்னா பிஇ டிகிரி வாங்கும்போது பிஇ அப்படிங்கிற டிகிரி வரும். இங்கேயே போய் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, இப்போ அமிர்தா, விஐடி அந்த மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க பிடெக் அப்படின்னு கொடுப்பாங்க, அவ்வளோதான். டிகிரியில் மட்டும் தான் டெக் இன்ஜினியரிங் அப்படின்னு வருமே தவிர படிக்கக்கூடிய கண்டென்ட்லேயோ சிலபஸ்லேயோ பெரிய மாற்றங்கள் கிடையாது. இது ஒரு ஃபேஷனபிள் நேம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஸ்டைலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமே தவிர அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த அந்த கேள்விக்கான பதிலாக கொடுக்குறேன். ரெண்டாவது, இந்த ரேங்கிங் பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேங்க் வந்திருக்கும். ஒன்று வந்து கம்யூனிட்டி பேஸ்ட், நான் வந்து அதாவது வந்து ஓவரால் ரேங்க் வந்து இது, கம்யூனிட்டி ரேங்க் வந்து இது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ரெண்டு ரேங்க் வந்திருக்கும். இப்போ கவுன்சிலிங் மூவ் ஆகும்போது எப்படி சார், கம்யூனிட்டியில் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்லை வந்து ஓவரால் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஷனாக வந்தாங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணுறதை கண்டிப்பாக ஓவரால் ரேங்கிங் வச்சு தான் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவுன்சிலிங் மூவ்மெண்ட் வந்து ஓவரால் ரேங்கிங் பேஸ்டு தான் போயிட்டுருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு 20,000 பேரை முதல் ரவுண்டு கூப்பிட்றாங்க, ரெண்டாவது 20,000 பேரை செகண்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க, மூணாவது 20,000 பேரை தேர்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க, நாலாவது 20,000 பேரை ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட், அந்த மாதிரி 5 ரவுண்டு. இப்போ 20,000 ஒரு 100,000 பேரை வந்து லைனாக கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துங்கிற விதமாக கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோம். இந்த முதல் 20,000 பேரில் போய் வர ரேங்கிங்கில் வரவங்க முதல்ல கூப்பிட்றாங்க இல்லைங்களா, அதில் ஓசி கம்யூனிட்டியில் வரவங்க ஃபஸ்ட்டு போய் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரேங்கிங் பேஸ் தான் கூப்பிட்டுருப்பாங்க. 1, 2, 3 மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த ரேங்கிங்கில் ஓசி இருக்கலாம், பிசி இருக்கலாம், ரிசர்வ் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி இருக்கலாம், எம்பிசி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், ரேங்கிங் படி உள்ளே போயிட்டு இருப்பாங்க. உள்ளே போய் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணி எடுக்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரியில் ஒரு 15 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 15 சீட்டு மட்டும் தான் ஃபில் ஆகும். அவங்க எந்த கம்யூனிட்டியில் இருந்திருந்தாலும் ஓசி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அதில் தான் கம்யூனல் ரிசர்வேஷன், இந்த பிசி கம்யூனிட்டியில் வந்து பிசி மக்கள் யாராவது இருந்தால் அந்த சீட் எடுத்துட்டு இருக்கலாம். அந்த பிசி ரேங்கிங் ஃபில் ஆகிட்டு, அதாவது சீட் ஃபில் ஆகிட்டே வரும்பொழுது நடுவில் யாராவது எம்பிசியோ அல்லது எஸ்சியோ இருந்தால் கண்டிப்பாக அவங்க பிசியில் போய் சீட் எடுத்துக்க முடியும். அதுவே அடுத்தது, இப்போ எம்பிசி கேட்டகரியில் சீட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பிசியில் இருக்கிறவங்களோ அல்லது ஓசியில் இருக்கிறவங்களோ அந்த கம்யூனல் ரிசர்வேஷனில் வந்து சீட்டு எடுக்க முடியாது, அவங்க வெளியில் வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஓவரால் ரேங்க் வச்சு தான் நீங்கள் கவுன்சிலிங் உள்ளே கூப்பிட போகிறாங்க. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஒரு சீட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ரேங்கிங் அடிப்படையில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உள்ளே இருப்பீங்க. கம்யூனல் பேசிஸில் ரிசர்வேஷன் போய்கிட்டு இருக்கும். அப்போ சீட் எடுக்கிறதுக்கு அல்லது ரேங்கிங்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமே தவிர, சீட் எடுக்கிறதுக்குங்கிறது நீங்கள் ஓவரால் ரேங்கிங்கை தான் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்ல ஆசைப்பட்றேன். இன்னும் தொடர்ந்து பல நிகழ்வுகளோடு நம்ம வருவோம். நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, சார் கெமிக்கல் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும், பயோடெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு துறைகளை பற்றி சொல்லுங்கள் சார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனுடைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க ஆசைப்பட்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். சுரேஷ், இணைந்திருங்கள். நன்றி.